வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரியான போராட்டம் கடந்த ஒரு வாரமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் என்னப்பா பண்ணுறாங்க, காவல்துறை என்ன பண்ணுது, அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில் ஈடுபடக்கூடியவங்க அப்படிங்கிறத தாண்டி, சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த கொலை செய்த நபர்கள் எய்யப்பட்ட அம்பை விட யார் எய்தார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய விஷயமாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. பிரச்சனையினுடைய ஆணி வேறு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது. அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனையை முக்காவாசி ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த வகையில் வங்கதேசத்தில் மாணவர்கள் எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க? ரெண்டாவது, இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த பிரச்சனையா? வங்கதேசத்துக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது, வங்கதேசத்துக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிது, எப்போலேருந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ ஏன் இது ரொம்ப பெரிய அளவில் பேச பொருளாக மாறி இருக்குது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்குள்ளே இருக்கும். வங்கதேசம், இப்போது இந்த வங்கதேசம் அப்படிங்கிற அந்த ஒரு தேசம் எப்போ உருவாச்சு அப்படின்னா 1971 உருவாச்சு. 1972 இருந்தே ஒரு பெரிய பிரச்சனைக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாரிசுகளுக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய உரிமை உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்குடைய வாரிசுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாலாம் இருக்குது. அந்த கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் 3% அந்த மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 3% அப்படின்னு தான் நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி வங்கதேசத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1971 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது, 72 அந்த லாலாம் அமெண்ட்மெண்ட் ஆகுது. அந்த வகையில் இடஒதுக்கீட்டு முறையும் அந்த இடத்துல அமலுக்கு வருது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக 30% அள்ளி கொடுத்துட்றாங்க. 30% அப்படிங்கிறது டோட்டலாக சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய தியாகிகளுக்கு கொடுத்தா பரவாயில்ல, அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே கொடுக்கறது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறது தான் இப்போ வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. சரி, அவங்க போராட்டம் நியாயமானது தானே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏங்க சுதந்திர போராட்ட தியாகி ஒரு பக்கம், இப்போ எதுக்குங்க அவங்களுக்கு 30% கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்காக நம்ம ஆன்சரை ஃபஸ்ட்டு தேடிடுவோம். வங்கதேசத்தில் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களில் 300,000 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 3000 போஸ்டிங் தான் கவர்மெண்ட் வந்து போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 297,000 பேர் ஆண்டுதோறும் இந்த அரசு பணியிலையும் சேர முடியல, ப்ரைவேட்லையும் சேர முடியல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னுங்கிற தான் யதார்த்தமான உண்மை. இப்போ கர்நாடகாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் லா வந்து கொண்டு வராங்க, நம்ம காலையிலேயே பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து அதுவும் இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்ட் தான் இங்கே பெரிய அளவில் இப்போ சர்ச்சைக்குள்ளாகிருக்கு. அப்போ மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்கள்லாம் இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி. குறிப்பாக கன்னடர்களும் வெளிமாநிலத்தில் வேலை பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் மறுபடியும் கர்நாடகாவில் தான் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழல் உருவாக்குற மாதிரி மற்ற மாநிலங்களும் அமெண்ட்மெண்ட் லா கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. இதே மாதிரியான பிரச்சனைகள் வங்கதேசத்துலேயும் பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, நம்ம ஊர்லலாம் சிறுபான்மை இனத்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெரிய அளவில் மரியாதை இருக்குது, ஆனால் அங்கே அப்படி கிடையாது. சிறுபான்மையினருக்கு வெறும் 5% தான் கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% தான் கொடுக்குறாங்க. இது எப்படி இங்கே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கேள்வி. 130 மில்லியன் மக்கள் இருக்காங்கன்னா அதில் 30 லட்சம் பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 100 லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய குடும்பம் எப்படி பிழைக்கும்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. எல்லாத்தையும் தாண்டி இப்போ வங்கதேசத்தில் ஒரு பால் பாக்கெட்டோட விலை எவ்வளவுங்க உங்கள் ஊரில்? ஒரு 25 ரூபா. 1 லிட்டர் பால் வந்து 60-50 ரூபா ஆகிடுது, 60 ரூபாய்க்கு மேலே விற்கிது. வங்கதேசத்தில் ஒரு தனிநபருடைய வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் $2. $1 இன்னைக்கு தேதிக்கு 83 ரூபாங்க. அப்போது $2 அப்படின்னு கனெக்ட் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு ஒருத்தனுடைய சம்பளம் அப்படிங்கிறது 166 ரூபா. இந்த 166 ரூபாயை வச்சு இவன் எப்படி செய்முறை செய்வான், இவன் எப்படி வந்து ஃபங்க்ஷன் நடத்துவான், இவன் எப்படி வந்து வாழ்வாதாரத்தை நடத்துவான், இவன் எப்படி குடும்பம் நடத்துவான், இவன் எப்படி பிள்ளைக்குட்டிகளை பாதுகாப்பான், இவன் எப்படி பிள்ளைக்குட்டிகளை படிக்க வைப்பான், அதுகளுக்கு எப்படி வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவான், அவன் எப்படி வீடு கட்டுவான், வாசல் கட்டுவான், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது.
இந்த கேள்வியை மையப்படுத்தி தான் நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி வங்கதேசத்தில் பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தனியார் டிவி சேனல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அடிச்சு உடச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது, மொத்தம் 50 பேருக்கு மேலே பலியாகிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஊடகங்கள் எதுவும் பேசவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன தேசம் தானே, இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வங்கதேசம் ஒன்று பிரிஞ்சு போகல, பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு போனது தான் வங்கதேசம். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அவங்க மட்டும் கிடையாது, நம்ம இந்துக்களும் நிறையா பேர் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸும் நிறையா பேர் இருக்காங்க. இப்படி மத ரீதியாக அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இல்லை. சிறுபான்மையினருக்குன்னு சொல்லிட்டு வெறும் 5% அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால சிறுபான்மையின மாணவர்கள் அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஷேக் ஹசீனா பிரதமராக இருக்காங்க, அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் அந்த போராட்டம் தணிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஊரில் ஒரு பிரதமர் வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகும். அப்படித்தான் அரசு அதிகாரிகள் அவங்க பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் வங்கதேசத்தில் பிரதமர் பேசி முடிகிறாரு, பேசி முடித்த உடனே ஷேக் ஹசீனா பேசி முடிக்கிறாங்க, இங்கே பெரிய லெவலில் வன்முறை நடக்குது. அப்படின்னா அந்த வன்முறையை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் ஷேக் ஹசீனா ஏன் பேசலை அப்படிங்கிற கேள்வி. அப்போது இங்கே ஆட்சியாளர்களே வந்து வன்முறையை தூண்டிவிட்டு அதில் குளிர்காயம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, இதனால் அரசுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அரசுக்கு இதனால் நட்டம்தான். ஆனாலும் இந்த போராட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. 1972 கொண்டு வந்த சட்டத்தை இப்போ எப்படி திடுதுப்புன்னு மாற்றுறது அப்படிங்கிற பெரிய கேள்வி. பழமைவாதத்துக்கும் புதுமைவாதத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைங்கிறது இதுதாங்க. அதாவது பழசை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம், அதான் நாட்டுக்கு நல்லதுன்னு சில பேர் நினைப்பாங்க. புதுசாக ஒன்றை கொண்டு வருவோம், அப்போ தான் வந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து டெவலப் ஆகும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக விரும்புவாங்க. இந்த இடத்துல தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து பிரதமருக்கு இருக்குது. ஆனால் பிரதமர் ஷேக் ஹசீனா ரொம்ப பழமைவாதியாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க அப்பாவும் அந்த நாட்டில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க முழுக்க முழுக்க பழமைவாதியாக இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதியாக அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த பிரச்சனையை எளிமையாக கையாண்டிருப்பாங்க, இடஒதுக்கீட்டை பிரித்து ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. இதுக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனால் முடிவு எடுக்க முடியாததுக்கு காரணம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம். நீதிமன்றத்தில் இது தொடர்பான கேஸ் இருக்குது, அதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எடுக்க வேண்டிய முடிவு இது, இதில் நான் எப்படி தலையிடுறதுன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் கைவிரிச்சிட்டாங்க. ஸோ ஷேக் ஹசீனா கைவிரித்த உடனே தான், அப்போ ஒன்னாலேயே தீர்க்க முடியல அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் பெரிய அளவில் மாணவர்கள்லாம் 1-2 போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதுதான் வங்கதேசத்தில் இன்றைக்கி தேதிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அரசு ரெட்டை வேடம் போடுது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ அரசு வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டும்போது மக்கள் அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஸோ நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் டோட்டலாக வறுமை கொட்டுக்கு கீழே இருக்குது, பொருளாதார மந்தநிலையில் இருக்குது, அதை பயன்படுத்தி சீனா விளையாடுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வங்கதேசம் அப்படிங்கிற நாடு இப்படி இடஒதுக்கீடு பஞ்சாயத்தால் பெரிய அளவில் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் அரசு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாமல் வன்முறையாளர்களை மாணவர்களை தொடர்ந்து வந்து காயப்படுத்தக்கூடிய வேலையும், 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாயிருக்கு, அதுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க, கூடிய விரைவில் வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது காட்சிகளை பார்க்கும்போது. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.